நான் வந்து ஆக்சுவலாக பிஜேபிக்காரன், இருந்தாலும் இது போல தொண்டு பண்ணுறதுக்கு ஒரு மனசு வேணும், அது அவரை போல உண்மையிலே கிடையாது, சிறப்பாக இருந்தது, எங்களுக்கு யாருக்குமே எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் அழகாக கொடுத்து விட்டாங்க, ரொம்ப அவருக்கும் நன்றி, அவங்க தோழருக்கும் நன்றி. இந்த பகுதிக்கு இது வரைக்கும் எந்த ஆளுங்கட்சியும் வந்து பண்ணலன்னா எதிர்கட்சி எப்படி பண்ணுவாங்க, அதனால அண்ணன் வந்து உண்மையிலே போன வேண்டாம் 15 இதே இதே இடத்துல தான் சிறப்பாக இதே போல மக்களுக்கு அதாவது எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் பண்ணி கொடுத்தாரு, இடிச்சுக்கோ கொல்லவோ சண்டை போட்டுக்கோ இல்லாமல் மக்களே அவங்கவுங்க அழகாம குழுங்காம வாங்கிட்டு போறோம். கண்டிப்பா முதல்ல தமிழன் தானே, அப்புறமே கண்டிப்பா கண்டிப்பா அந்த வாட்டி அவருக்கு தான் சார்ந்தவங்க, அனைவரும் ஓட்டு அவருக்கு தான் சேர்ந்தாரு சேர்ந்தாரு, ஏன் வைத்தியத்துல ஓட்டுருங்க என்ன வச்சு காவடி பண்றீங்க? ஆமா நான் மாநில பொதுக்குழு உறுப்பினரா இருந்தேன் ஃபர்ஸ்ட், நான் ஓப்பனராக சொல்கிறேன், இருக்கு நமக்கு யார் நன்மை பண்ணுறாங்களோ அவங்கள பற்றி தான் நமக்கு சொல்லணும், எல்லாருக்கும் எல்லாருமே சொல்லக்கூடாது இல்லையா? அண்ணாமலையும் செய்யலை, அந்த கட்சியை சார்ந்தவங்களை யாரும் கூட வந்து எட்டி பார்க்கல, தான் உண்மை இல்லை. நான் ரொம்ப நன்றி, நான் ரொம்ப தேங்க்ஸு, இந்த வாட்டி அவருக்கு தான் ஓட்டு போடுவேன், என்ன சொல்கிறது எவ்வளோ தண்ணி இன்னைக்கு வந்து நாங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுறோம், நாங்கள் நல்லா தேங்க்ஸ் நானீஸ். ஒரு குடுக்கிறது மயில ரொம்ப கஷ்டம், இது ஒரு கொடுக்குறா போல எங்களுக்கு உதவியா இருக்குது, ஒருவேளை சாப்பாட்டுக்கு உதவியா இருக்குது, எங்களுக்கு இது மாதிரி யாருமே செய்யல, இது வந்து செஞ்சுக்கிறாரு, ஒரு உதவியா தான் இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு கட்சிக்காரன் கூட எந்த ஹெல்ப்பும் பண்ணல, ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாருன்னா குடும்பத்துங்களை குழந்தைங்க குட்டிங்க எவ்வளோ வசதியா, இந்த அளவுக்கு ஒரு மரியாதை பண்றாருன்னா பெரிய விஷயம், ஆனால் அவர் போன வாட்டியும் அந்த மாதிரி தான் பண்ணாரு, இப்போ அப்போ கூட எப்படி வந்துக்கிறார் பாரு, ஆடம்பரமும் வரல, ஒரு பனின்னு போட்டுன்னு எப்படி வந்துக்கிறார் பார்த்தீங்களா, அதுதான் லிக்வேஷன். எவனும் வரல சார், கட்சி டிஎன்கே எவனும் வரல, இந்த பிளாட்ல யாரும் தங்கிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணாங்க, பிளட்டு கிட்டு கொடுத்துட்டு போனாங்க, இந்த பிளாட்ல ஒர்க் பண்ணுறவங்க அவங்க கூப்பிட்டு போனாங்க, எந்த கட்சிக்காரனும் வரல. இவருக்கு தனி மரியாதை சார், நல்ல மனுஷன், அப்போ கூட அந்த பிஸ்டேஜ் காமிக்க மாட்டேன் பார்த்தீங்களா, எவ்வளோ மரியாதையாக எந்த அளவுக்கு பண்ணுன்னு பார்த்தீங்களா, அதுதான் வாய்ப்பு.